தலைநகரின் மையப்பகுதியான கள்ளக்கடை சந்திப்பில் நடைபயிற்சி மேற்கொண்டு வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பிலும் ஈடுபட்டு வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். பாரிகார்த்திக், வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சார பணிகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுகவினுடைய தலைவருமான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் 40 தொகுதிகளிலும் தீவிர பிரச்சாரத்தில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் திருவண்ணாமலை மற்றும் ஆரணி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் முதலமைச்சர் அவர்கள் இன்று மாலை நடைபெறும் பொதுக்கூட்ட பிரச்சார பொதுக்கூட்டத்திலும் கலந்து கொள்கிறார். அதன் அடிப்படையிலே தொடர்ச்சியாக இன்று திருவண்ணாமலை சென்றிருக்கும் முதலமைச்சர் அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய தேரடி வீதியில் இன்று காலை நடைபயிற்சியில் ஈடுபட்டு பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். தொடர்ச்சியாக ஒவ்வொரு தொகுதிக்கும் செல்லும் முதலமைச்சர் அவர்கள் அன்று அங்கு காலை பொதுமக்கள் கூடும் மார்க்கெட் உள்ளிட்ட முக்கியமான பகுதிகளில் தொடர்ச்சியாக பிரச்சாரத்தை மேற்கொண்டு வரும் நிலையில் தற்போது திருவண்ணாமலை தொகுதிக்குட்பட்ட தேரடி வீதியில் தற்போது முதலமைச்சர் அவர்கள் வாக்கு சேகரித்து வருகிறார். அப்போது பொதுமக்கள் முதலமைச்சரிடம் ஆர்வமாக கை கொடுத்தும் மேலும் அவரை வணங்கியும் தொடர்ச்சியாக பொதுமக்களிடம் முதலமைச்சர்கள் வாக்கு சேகரித்தும் வருகிறார்கள். புகையிடலாம் முதலமைச்சர்களிடம் புகைப்படம் எடுத்துக்கொள்ளும் புகைப்படம் எடுத்துக்கொள்வதும் அதே போல பொதுமக்கள் முதலமைச்சரிடம் பேசி வருவதும் தொடர்ச்சியாக இருக்கிறது. அதன் அடிப்படையிலே தற்போது திருவண்ணாமலையில் தேரடி வீதியில் முதலமைச்சர் அவர்கள் பொதுமக்களுடன் தற்போது கலந்துரையாடி வருகிறார். அதே போல பொதுமக்களும் முதலமைச்சருடன் ஆர்வமாக புகைப்படம் எடுத்து வருகிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரிகார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.